கட்டாயமாகும் நடைமுறை மீறினால் குற்றப்பணம் செலுத்த நேரிடும் என நிறுவனங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மாறுபாட்டின் எழுச்சியை எதிர்கொள்ளும் வகையில் இந்த நடவடிக்கை அரசாங்கத்தின் முக்கிய யோசனைகளில் ஒன்றாக முன்வைக்கப்பட்டது கட்டாயம் வீட்டில் இருந்து வேலை செய்யும் நடைமுறையை மறுபரிசீலனை செய்யும் நிறுவனங்களுக்கு எதிராக நிதி அபராதங்கள் இணைக்கப்பட வேண்டும் என்று தொழில் மேலாளர் அமைச்சர் எலிசபெத் போன் சுட்டிக்காட்டியுள்ளார் ஜனவரி மூன்றாம் தேதியிலிருந்து பெரும் நிறுவனங்கள் இது வீட்டிலிருந்து வேலை செய்யும் நடைமுறையை தங்களது ஊழியர்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதற்கமைய வாரத்தில் மூன்றிலிருந்து நான்கு நாட்கள் வரை இந்த முறையை கட்டாயமாக ஏற்படுத்திக் கொடுக்க வேண்டும் அமைச்சர் நேற்றைய தினம் அறிவித்தார் இதனை மீறும் நிறுவனங்களுக்கு ஊழியர்களின் எண்ணிக்கைப்படி ஒவ்வொரு ஊழியருக்கும் ஆயிரம் யூரோக்கள் எனும் எண்ணிக்கையில் குற்றப்பணம் அறவிடப்படும் அதேவேளை வீட்டிலிருந்து வேலை செய்யும் நடைமுறையை ஏற்படுத்தி கொடுக்க முடியாத தொழில் நிறுவனங்களுக்கு வேறு சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் அனைவரும் முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டும் எனவும் ஒவ்வொரு ஊழியருக்கும் போதுமான இடைவெளி மூடிய அறைகள் கொண்ட அலுவலகங்களில் இயற்கை முறையிலான காற்றோட்ட வசதி ஜன்னல்கள் கதவுகள் திறந்திருக்க வேண்டும் எனவும் தொழிலாளர் அமைச்சர் தெரிவித்தார் இந்த முறைகளை கடைபிடிக்காத நிறுவனங்களுக்கு ஐம்பதாயிரம் யூரோக்கள் வரை குற்றப்படம் அறவிடப்படும் எனவும் அவர் மேலும் தெரிவித்தார் கடந்த திங்கட்கிழமை நாட்டு மக்களுக்கு விஷேட உரையாற்றிய பிரதமர் இந்த நடைமுறையை அறிவித்திருந்தார் இந்த நடைமுறை கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார் அதற்கமைய அமுல்படுத்தாத நிறுவனங்களுக்கு இந்த குற்றப்பணம் அறிவிடப்படும் என தொழிலாளர் அமைச்சர் மேலும் தெரிவித்தார்